என் அன்பு குழந்தையே, இது கனவா இல்லை நிஜமா என நீ திகைத்து போகும் அளவிற்கு உன் வாழ்வில் என் அற்புதங்கள் நிகழும். நீ பார்த்து கொண்டே இரு. என் அற்புதத்தை கண்டு நீ வாயடைத்து நிற்கப் போகின்றாய். நீ ஆலமரமாக உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் தங்கமே. அதில் பல பறவைகள் தஞ்சமடைந்து உன்னை பரவசத்தில் ஆழ்த்தப் போகின்ற அற்புதம் நடக்கப் போகிறது. பாபா உன்னை வணங்காத நாள் இல்லை. ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன். இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் முடிவு வரவில்லை என்றுதானே நீ புலம்புகிறாய்? முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே. உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கின்றாய். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கின்றாய். ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்து கொண்டிருக்கிறேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான குழப்பங்களையும் நீ அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருந்ததுண்டா? உன் உழைப்பு, உன் அன்பு, மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் நின்று நீ அகப்பட்டு தவிக்கின்றாய். கவலை வேண்டாம், அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என் தங்கமே. நீ உன்னுடைய கடமையை செய். உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள். உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் இதோ வந்துவிட்டது. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது. சந்தோஷமாக இருப்பாய். இனி வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டதும் மறைந்து விடுவது போல இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாய தோற்றம். இவ்வுலக வாழ்வின் சுகமும் துக்கமும் அனைத்தும் மாயையே. நீ எங்கு வேண்டுமானாலும் இரு, என்ன வேண்டுமானாலும் செய். ஆனால் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த உலகில் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கின்றேன். இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன். நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன், படைப்பவன், காப்பவன், அளிப்பவனாவேன். என்பால் கவனத்தை திருப்புபவனை எந்த துன்பமும் விளைவிக்காது. ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி ஒழுக்கும். எல்லா பூச்சிகளும் எறும்புகளும் கண்ணுக்கு தென்படுபவை. அசையக்கூடிய அசைய முடியாத உலகமெல்லாம் என்னுடைய உருவமாகும். இதை நீ நன்றாக பதித்து வைத்துக்கொள். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ரா, ஜெய் சாய்ரா.